ஹலோ சீக்கிரி நம்ம பாக்க போறேன் த்ரீ டி கேள் ஃபிரெண்ட் எபோட த்ரீ தான் அப்படி நீங்க கூட ஸ்டார்டிங்லேயே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் ஓ அப்படியா அப்போனா நான் வந்து உன் முடியில என்னோட வாய பொண்ணுன்னு ஆசைப்படுறேன் அது வந்து எனக்கு பன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயே அந்த த்ரீ டி கேள் வந்து சொல்லுது நீ வந்து என்ன பண்ணிருக்க உன்னோட ஒய்ஃப் வந்து நான் தான் நினச்சு அங்க ஈட்டோவும் திடீர்னு வந்து சொல்றேன் இந்த

வந்துட்டேன் இவன் கூட நான் டைம் கூட ஸ்பென்ட் பண்றது இல்லை இப்பெல்லாம் இதனால அவனும் வெளில வந்து ஹீரோ ஆக்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் ஈட்டோ கூட விளையாட போறேன் நம்ம வந்து அப்புறமா சந்திக்கலாமே இது கேட்ட அவ்வளவு அங்க கம்னு போக ஆரம்பிக்கிறான் நான் வந்து நினைக்கிறேன் இதுக்கு வந்து அவ தப்பாத்துக்க மாட்டானு நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க ஹிகாரும் போக ஆரம்பிக்கிறான் அங்க போகும்போது அவ்வளவு அங்க கை காட்டுறா இருந்தாலும் அவன் கண்டுக்கவே இல்ல எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி அவ கூட இருக்கும் போதும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதும் என்னோட ஹார்ட் பீட் இது பயங்கர வேகமா துடிக்க ஆரம்பிக்குது இப்படி இவனும் சொல்ல போது அங்க ஒரு பொண்ணு அப்படியே வலிக்கு வந்தது அதையும் ஆளு வந்து காப்பாத்தி விடுறான் எனக்கு வந்து அவ கூட இருக்கும் தான் என்னோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவும் அதிகமாகுது ஆனா இவ்வளவு தூக்கும்போது எனக்கு எந்த விதமான ஹார்ட் பீட்டும் ஸ்பீட் ஆகிற மாதிரி தெரியலையே அவளும் அங்க தேங்க்ஸ் சொல்றா அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது இது ஹிகாருன்னு அட நீயா நீ போய் எனக்கு காப்பாத்திருக்க நீ வந்து குரோஸ் தான் போ அப்படின்னு அவளும் அவங்கள இருந்து போக ஆரம்பிச்சிடா நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ் ரூம்லயும் அதே விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் அது தான் புரிய மாத்து அன்னைக்கு வந்து வேற ஏதாச்சும் விஷயம் கூட நடந்திருக்கலாம் அதுக்குள்ள ஹீரோவோ வந்து கேக்குறா வா சுத்சுன் நம்ம வந்து வீட்டுக்கு போலாம் இல்ல நீ வேணா தனியா போ என்னாச்சு ஆச்சு சுத்சுன் உனக்கு ஏதாச்சும் ஃபீவர் இருக்கா என்ன அவள அங்க டச் பண்ணலான்னு போவேன் அவன் பார்த்தா அப்படியே தட்டி விட்டுறான் என்ன ஆச்சு நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேன்னா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நீ வேணா போ நான் அப்புறமா வரேன் இதனாலயே அவ்வளவு போக ஆரம்பிச்சிடறா ஆனா அங்க அவனால சொல்ல முடியல நான் வந்து எப்படி சொல்றது இந்த மாதிரி நான் பத்தி தான் யோசனை இருக்கேன்னு இப்படி அவனும் யோசனை இருக்க அங்க ஒரு பொண்ணு விழுந்திருக்கோம்ல அது பார்த்தா அங்க நான் நீ வந்து அந்த வலிக்கு விழுந்த பொண்ணுதானே நீ வந்து எதுக்கு அப்படி சொல்ல இந்த மாதிரி என்னோட பேரு இஷினோ நான் வந்து போறேன்பா எனக்கு டைம் ஆகுது இஷினோ ஒரே ஒரு நிமிஷம் நீ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பையனை லவ் பண்ணிருக்கியா நீ வந்து இன்னும் யோசிக்கிறேன் உங்க கூட நான் லவ் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுமா அதெல்லாம் நீ யோசி கூட பார்க்க கூடாது அதுக்கு நான் என்ன ஈட்டோ கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அவன் ஒரே ஒருத்தன் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கான் அவனுக்கும் லவ் பத்தி எல்லாம் தெரியாது சரி சரி நான் சொல்றேன் இந்த மாதிரி எனக்கும் ஒரு பையனை ரொம்பவும் பிடிக்கும் நான் அவனை லவ் பண்ணிருக்கேன் அப்ப நீ அந்த பையன் முன்னாடி போகும்போது ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணுவியா அதாவது என்ன மாதிரி நீ கேக்குற உனக்கே தெரியாத என்ன இந்த மாதிரி நீ லவ் பண்றவங்க கூட போனா உன்னோட பிஹேவியர் அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஓ இப்பதான் எனக்கே புரியுது இது வந்து எல்லாருக்கூடிய இப்பதான் நடக்குமோ சரிப்பா உனக்கு புரிஞ்சா சரி இதுல இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து டைம் ஆகுது இந்த மாதிரி நான் இங்க இருந்து போறேன் ரொம்ப நன்றிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு இந்த பொண்ணு அங்க போகும் போது நினைச்சுனா இருக்கா வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கான் இந்த சைடு ஹிகாரும் யோசனை இருக்கான் இந்த பொண்ணு பார்க்க தான் ரஃப் அண்ட் டஃபா இருக்கு ஆனா உண்மையிலேயே சொன்னா இவ ஒரு நல்ல பொண்ணு தான் சீன்ல அந்த பொண்ணு சொல்ற இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டூடண்ட் கவுன்சிலுக்கான நாள் அதனால எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணத இவளை பார்த்தாலே தெரியுது வந்து ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு இவனும் கைய பிடிக்க ஆனா அவன் பார்த்தா கைய அப்படியே தட்டி விட்டுறா இப்ப புரியுதா எனக்கும் அன்னைக்கு தான் ஃபீல் ஆச்சு இதனாலேயே அவனும் சோகமா அவனோட கிளாஸ்ல போய் உட்காந்து இருக்கான் அங்க சாயந்தரமே ஐந்து எல்லாருமே போயிடறாங்க கடைசி அந்த பொண்ணு வந்து கேக்குறா ஓ இது வந்து நீ தானா என்ன ஆச்சு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஏதாச்சும் பிரச்சனையா என்ன நான் வந்து அந்த பொண்ணு எழுந்துட்டேன் இந்த மாதிரி என்னோட தப்பு தான் நான் வந்து அவ கூட சண்டை போட்டுட்டேன் நான் வந்து எந்த மாதிரி பொண்ணை எழுந்துட்டேனா இந்த மாதிரி விட்டு இருந்தா கூட ஃபோக் டான்ஸே ஆடி இருப்பான் அந்த மாதிரி பொண்ணை எழுந்துட்டேன் சரி அதை விட்டு உன் முன்னாடி இருக்கல முடி அதை வந்து நீ விட்டுறத பத்தி எனக்கு ஏதாச்சும் யோசிச்சிருக்கியா சரி வா நானே உனக்கு வெட்டி விடுறேன் இப்படின்னு அவ்வளவு வெட்டலான்னு போவேன் அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு தத்துறான் சுட்சுன் மேல கையை வச்ச உன்னை நான் வெட்டிடுவேன் ஏன்னா சுட்சுன் வந்து எனக்கு தான் நீ வந்து என்ன சொல்ல இருக்க இந்த மாதிரி பையனை நான் ட்ரை பண்ண மாட்டேன் நீ என்ன வேணா சொல்லு அவன் கூட நீ இன்னமும் பழகல பழக ஆரம்பிச்சா நீயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவேன் நீ வந்து என் கிட்ட ப்ராமிஸ் பண்ணு நீ வந்து மத்த பொண்ணுங்களை டச் பண்ண கூடாது இதெல்லாம் பாத்தன இருக்க அந்த பொண்ணு சொல்ற பரவாயில்லையே சுட்சுன் இன்னமும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டு கூட நீ ஃபோக் டான்ஸ் ஆடலாம் போலியே சுட்சுன் என்னை வந்து மன்னிச்சிரு அப்ப வந்து நான் ரொம்ப கோவமா இருந்த அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன் அதுக்கும் மேல நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு ஏதோ நீ வேண்டா வெப்பா என் கூட சுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் இந்த மாதிரி மாத்த பொண்ணுங்க உன்னை டச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது நான் வந்து உன் மேல ரொம்ப பாசிட்டிவ் ஆயிட்டேன் நீ என்ன என்ன ஹேட் பண்றியா என்ன நீ வந்து ஏன் அப்படி சொல்ற இந்த மாதிரி நான் உன் கூட இருக்கும் போது நான் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றேன் நான் வந்து உன்னை ஹேட்லாம் பண்ண மாட்டேன் எப்பயுமே நான் வந்து உன் கூட தான் இருப்பேன் இருப்பேன்ல இவங்க ரெண்டு பேருமே அங்க டிவி பாத்துனா இருக்கேன் அவங்க அம்மாவும் சொல்றாங்க பரவாயில்ல ஹிக்காரு உன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா நீ ஃபைனலி ஒரு க்ரோ ஆன பையன் மாதிரி நடந்துக்கிற நீங்க பெருமை படுற மாதிரி நான் அவளுக்கும் எதுவும் செய்யல எனக்கு என்ன கேர்ள் ஃபிரெண்டே இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான் அவனோட பேரு ஈட்டோ ஆனா நான் என்ன பண்றது அந்த லவ் விஷயம் ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் எங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது சீன்ல ஈட்டவும் சொல்றான் இந்த மாதிரி டூ டி கேள் கையில உன்ன ஃபீலிங்ஸ் சொல்றது அது ரொம்ப ஈஸியான விஷயம் அதுவும் கரெக்ட் தான் இருந்தாலும் த்ரீ டி கேள்ஸ் கிட்ட ஃபீலிங்ஸ் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஈகராசி கிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் அவ்வளவு ஈஸியா என்னால வெளிப்படுத்த முடியல அதுதான் டூ டி கேள் கையில நீ வெளிப்படுத்துற மாதிரி த்ரீ டி கேள் கையில வெளிப்படுத்திடு உன்னோட ஃபீலிங்ஸ் சரி நான் வந்து என்ன சொல்றது கிட்ட எனக்கும் அதை பத்தி தெரியலையே நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேருமே போகும்போது அந்த பொண்ணு சொல்றா இந்த மாதிரி எந்த பசங்க எல்லாம் குக் பண்றாங்களோ அவங்க வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா இது கேட்டோன்னே ஆளு வீட்டுல நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடறான் இதையும் அவங்க அம்மா ஆச்சரியமா பாத்து இருக்காங்க அடுத்த நாள் இது இவன் பார்த்தா அவங்க குக் பண்ண குக்கீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரான் அதையும் அவங்க சாப்பிட்டு பார்க்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது பரவாயில்லையே நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஸ்கிளப்சர் தான் நினைச்சிட்டு ஆனா அது கூடவே உங்களுக்கு குக்கிங் வர தெரியுமா இப்படி இவங்களும் பேசினிருக்க பின்னாடி இஷினோவோ வந்துடுறா என்ன வந்து மன்னிச்சிருங்கப்பா நேற்று வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அது பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவளும் அங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் இவங்க கூட சரி ஹீரோவா இவங்களை தாண்டி எதுக்கு உனக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அது வந்து நீ கேள்விப்பட்டது இல்லையா இந்த மாதிரி நான் மத்தவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ தேடுவேன் அது என் தனியா அவங்க கூட நான் படுப்பேன் அதனால்தான் அதெல்லாம் உண்மை இல்ல தானே எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கவலை இல்லை ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியா தான் இருக்கேன் எப்படி பார்த்தாலும் நான் ஆறு மாசத்துல வேற ஒரு ஸ்கூலுக்கு போக போறேன் சரி ஈஷினோ உன்னோட லவ் லைஃப்லாம் எப்படி போயின்னு இருக்கு அதை பத்தி கேக்குறேன் என்னோட லவ் லைஃப் வந்து நல்லா தான் போயின்னு நெக்ஸ்ட் சீன்ல இஷினோவா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசினிருக்கா இதையோ சைட்ல இருந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க நான் வந்து எதிர்பார்க்கல இவளோட பாய் ஃப்ரெண்டா வந்து நல்லா இருக்கான் அதையும் தாண்டியா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா அங்க பிஏ பண்ணிருக்கா நெக்ஸ்ட் சீன்ல இவங்க மூணு பேருமே எங்க வீட்டுக்கு போய் இருக்க ஹீட்டும் சொல்றான் அதுவும் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்தா உனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் தெரியாது இதுக்கப்புறம் அங்க ஹீட்டோட வீடும் வந்ததா இதனாலயே அவனும் அங்க போக ஆரம்பிச்சிடுறான் அங்க ஹீரோவாவும் கேக்குறா ஆமா நீ இது குக்கிங் பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அதனால தான் அந்த குக்கீஸ் உருவாக்கி ஏத்துருவந்தியோ ஆமா அதனால தான் ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அவ்வளவு போக ஆரம்பிக்க ஹால் அங்க கையை குத்து ஹேண்ட் செக் பண்ணலாம்னு பாக்குறான் இருந்தாலும் அவன் ரொம்ப வெக்கப்படுறானா அதனால திரும்ப அவனோட கை ஏத்துறான் மெக்ஸீன்ல ஹிக்கரோ அவனோட ரூம்ல யோசின இருக்கான் இந்த மாதிரி ஆறு மாசம் அப்புறம் என்ன போகுது அவ என்ன பிரேக்அப் பண்ணிட்டானா என்னோட நிலைமை என்ன ஆகும் ஆனா அது அப்புறமா பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அவன் குக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மாவுக்கும் ஒன்னும் புரியல இந்த பையனை என்னால புரிஞ்சிக்கவே முடியலப்பா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு விஷயத்த பண்ண நெக்ஸ்ட் இன்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அங்கே கேக்கெல்லாம் உருவாக்கி எடுத்துன்னு வரான் அங்க இவங்களும் இப்படி சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட வந்து கேக்குறான் இந்த மாதிரி உன் கிட்ட காசு இருக்கா எனக்கு வந்து காசு தேவைப்படுது ஓ காசா இந்த மாதிரி நான் பார்த்து சொல்றேன் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன் ஹீக்கா இருக்கவங்க இது சரியாவே பண்ணல அது என்ன சரியான விஷயமா காசை கொடுக்கறது நம்ம வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆவறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீன்ல இஷினோவோ அவனோட பாய் ஃப்ரெண்ட் போய் நிற்க அங்க ஹீரோவா வந்துடுறா இவளை மீட் பண்ணு இவ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா ஓ நல்ல விஷயம்ப்பா நானும் சந்தோஷப்படுறேன் உனக்கு வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஆமா இவ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறது பிடிக்காதான் நெக்ஸ்ட் சீன்ல இவங்க மூணு பேருமே அங்க பேசி நிற்கும் போது இஷினோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பையன் அங்க பேசி நிற்காங்க ஏய் உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கிளாஸ்ல இருக்க வேற ஒரு பொண்ணு அவளோட பேண்டிஸ் அப்படியே விட்டு போய்ட்டா அது வரை என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இஷினை பாத்துட்டா இருந்தாலும் எதுவுமே சொல்ல தெரியுமா இதெல்லாம் கேட்டு இருக்க ஆளுங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க காய்ஸ் இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டாராது நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஏரியாக்கு போறது நல்லது இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது அங்க இஷின் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது என்ன பத்தி தான் நீங்க யோசனை இருக்கீங்கன்னு ஒரு இடியட் மாதிரி உங்களுக்கு தெரியல இருந்தாலும் நான் ஒரு இடியட் தான் ஏன்னா எனக்கு வந்து அவனா ரொம்பவும் போலீஸ் அதனால எனக்கும் தெரியல என்ன பண்றதுன்னு நீ வந்து அப்படி இல்ல சொல்லாத உன்னோட இஷ்டத்துக்கு நீ இரு அதாவது நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு நீ பாரு இப்படி இவங்களும் பேசினிருக்க அந்த பையன் இன்னுமோ சொல்றான் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் நிறைய பொண்ணுங்க கூட பழகுறேன் அப்படி இருந்தாலும் தான் எனக்கு காசெல்லாம் தருவா அத வச்சு நான் கண்ணாப்பின்ன செலவு பண்ணுவேன் இதெல்லாம் கேட்டவ ரொம்பவும் கடுப்பாயிட்டு அங்க ஓங்கி ஒன்னு விட்டுறா அங்க இஷினோ வந்து கேக்குறா ஹே இக்காரு நான் என்ன உண்மையிலேயே ஒரு ஸ்டூப்பிடா என்ன அப்படி எல்லாம் இல்ல நீ வந்து என்னோட ப்ராப்ளம் கேட்ட அது படி பார்த்தா நீ ஒரு நல்ல பர்சன் அதனால இந்த பையன்லாம் உனக்கு லைக் இல்ல நீ வந்து இதுக்கும் மேல ஒரு நல்ல பையனை படிக்கலாம் தெரியுமா நெக்ஸ்ட் இல்ல வந்து அங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என் கூட பிரேக்அப் பண்ணிட்டான் தெரியுமா எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் கைஸ் நம்ம மேல போய் ஏதாச்சும் சாப்பிடலாமா வச்சிருக்கான் இதனாலயே அவங்களும் மாடிக்கு வந்துடுறாங்க மாடியில பார்த்தா அவங்க கேக்கையும் டோனட்டையும் உருவாக்கி வச்சிருக்கான் அதையும் இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஹேய் நான் வந்து எதுக்கு தெரியுமா டோனட்டை உருவாக்கி இருக்கேன் இந்த மாதிரி டோனட் சாப்பிட்டா உன்னோட ஸ்ட்ரெஸ் அது வந்து கம்மியாகும் அங்க அவ்வளவு சாப்பிட்டு இருக்கும் போது அவளோட வாயிலெல்லாம் கிரீமா ஓட்டின்னு இருக்குமா இதையும் சுத்தம் க்ளீன் பண்றானா இதை பாக்குற அவளுக்கு ஒரு மாதிரி ஜெலசா ஃபீல் ஆகுது நான் வந்து ஜெலசா ஃபீல் பண்றேன் நினைச்சுக்காதீங்க அதுதான் உண்மை ஏன்னா நான் இப்போ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலசா ஃபீல் ஆகுது ஹேய் நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி இந்த சேட்னஸ் இது வந்து டெம்பரவரி தான் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு உனால கண்டிப்பா ஒரு நல்ல பர்சனா தேட முடியும் இது கேக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே வந்து கட்டி போச்சுக்கிறா இதெல்லாம் பாத்து நிற்க ஹிகாருக்கு தாங்க ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி நான் எல்லாமே கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணனா ஏன்னா என்னால போக போக மத்தவங்களோட எமோஷனை புரிஞ்சுக்க முடியல ஆனா எப்படி இருந்தாலும் என்னோட நாள் அது வந்து சூப்பரா போச்சு கமிட்டடா இருக்கிறதும் நல்லா தான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்படி நான் சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் அப்படின்னு சொன்னேன் கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த இwebdriver இங்கே முடிச்சிரேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.